ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான வீடியோ இன்றைக்கி, அதாவது 326வது திருக்குறள் பார்க்கலாம். பால் அறுத்துப்பால், அதிகாரம் கொல்லாமை, ஆங்கிலத்தில் நாட் கில்லிங். ஓகே, இன்றைக்கான திருக்குறள் 326. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல், செல்லாது உயிரினும் கூற்று. அதாவது கொல்லுதல், அதாவது கொல்லாமை கொல்லுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வந்து விட்டொழிக்கிறாங்களோ இல்லை செய்யாமல் இருக்காங்களோ, அவங்களுடைய உயிரை வாங்குவதற்காக இல்லை உயிரை பறிப்பதற்காக அந்த யமனே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நற்பெயரை, அந்த நல்ல பண்பை கருதி யமன் கூட வரமாட்டான் அவ்வளோ எளிதாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். Even death that life devours, their happy days shall spare. Who law those shall not kill, uphold with reverent care. ஈவன் டெத்துனா அந்த யமன் தான், அந்த இறப்பு வராது. யாருக்குன்னா, யார் வந்து கொல்லாமை அப்படின்னு ஒரு விஷயத்தை, நாட் கில், யார் வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு மரியாதை கொண்டு அவங்களுடைய பண்பை கருதி டெத்து கூட வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யமன் இல்லைனா இறப்பு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல திருக்குறள், கொல்லாமையுடைய பெருமையை கூறுகின்ற திருக்குறள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும், புரிஞ்சுதா மட்டும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நண்பர்கள், நன்றி, வணக்கம்.